கோயம்புத்தூர்ல ஒரு சர்ச் ஆரம்பிக்க போறோம். அவங்க தான் புதிய வானம் புதிய பூமியை பூமிக்குள்ள கொண்டு வர்றாங்களா. பூர்வ காலத்துல இருந்து நமக்கு வந்த உபதேசங்கள் எல்லாத்தையும் மாற்றி இன்னைக்கு நூதனமான உபதேசங்களை பரப்புகிற பல சபைகள் பல இடங்கள்ல நிறுவப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட வஞ்சனைகள்ல போதகர்கள் விழுந்து விட கூடாது. கோயம்புத்தூர்ல இப்படிப்பட்ட சபை ஆரம்பிக்க போறோம்னு அவங்க சொன்னதனால நான் அவங்களை எச்சரிக்கிறேன். உங்க நல்லவர்கள் என்கிற போர்வையில் இருக்கிறவர்கள் தான் அப்படிப்பட்ட உபதேசங்களை செஞ்சிட்டு இருக்காங்க. அதனால இது நேரடியாக என்னோடு அவர்கள் பகிர்ந்து கொண்ட தகவல். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துக்கிறேன். விசேஷமாக இந்த நாளில் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபையின் மூப்பர்களிடத்தில் சொன்ன வசனத்தை நான் நினைவு கூற விரும்புகிறேன். நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும் என்று சொல்லி பவுல் எச்சரித்தார். திருச்சபை போதகர்களை அவர் எச்சரித்தார். உங்களுக்குள்ளும் இருந்து அப்படிப்பட்ட நபர்கள் எழும்புவார்கள் என்றும் எச்சரித்தார். ரீசன்ட் டைம்ஸில் தமிழகம் முழுவதிலும் போதகர்களுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. வெளிப்படுத்தின விசேஷத்தை கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அழைப்பு. சவுத் கொரியாவில் இருக்கிற ஒரு சர்ச், சிஞ்சியாஜி சர்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திருச்சபையிலிருந்து அழைப்பு. அவர்கள் செய்தியை நீங்கள் ரெண்டு மூணு தடவை கேட்டுட்டீங்க அப்படின்னா, கேட்ட உடனே திரும்ப உங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சா எப்படி இருந்துச்சா அப்படிலாம் கேட்பாங்க. கேட்டு உங்களோட சேர்ந்து நாங்கள் ஊழியம் செய்ய விரும்புகிறோம், நீங்கள் சவுத் கொரியாவுக்கு கூட வரலாம், நாங்கள் அங்கேருந்து உங்கள் சர்ச்சுக்கு வர்றோம், டீச்சிங் மெட்டீரியல்ஸ் கொடுக்குறோம், ஒரு எம்ஓவி போடுவோம், ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுவோம் அப்படின்னு சொல்லி பேசுகிற ஒரு அழைப்பு. எனக்கும் வந்தது அந்த அழைப்பு. நான் அந்த அழைப்பை பார்த்தபோது எனக்குள்ள ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த செய்திகளை கேட்கும்போது தவறாக தோன்றியது. அவர்கள்ட்ட ஃபெய்த் ஸ்டேட்மெண்ட் கேட்டேன். அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபெய்த் என்ன, விசுவாச பிரமாணம், உங்களுடைய விசுவாச பிரமாணத்தை கொடுங்கன்னு கேட்டேன். அதை பார்த்த பிறகு நெட்டில் சில காரியங்களை சர்ச் பண்ண பிறகு தான் தெரிஞ்சுது, அவங்க முழுக்க முழுக்க ஒரு துருபதேச குழு. இன்றைக்கி நான் பேசுகிற மிக முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, அவங்க என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததுலேருந்து அவங்க சொன்னாங்க, நாங்கள் கோயம்புத்தூரில் ஒரு சர்ச் ஆரம்பிக்க போகிறோம், எங்களுடைய ட்ரைபல் டேபர்நாக்கள் ஒன்று ஆரம்பிக்க போகிறோம், அங்கே வந்து நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க தான் புதிய வானம் புதிய பூமியை பூமிக்குள்ளே கொண்டு வர்றாங்களாம். அவங்க பாஸ்டர் தான் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் வெளிப்படுத்தின விசேஷத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கடைசி கால மெய்ப்பன். அவங்க 12 கோத்திரம் வச்சுருக்கிறாங்க. அவங்க தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கிற 12 கோத்திரம், 144,000 பேர் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி புதிய வானம் புதிய பூமி, அந்த சிஞ்சுவாஞ்சின்ற பேருக்கு அர்த்தம் என்னென்னா புதிய வானம் புதிய பூமி. அதை வந்து பூமியில் வெளிப்படுத்தின விசேஷம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறதாகவும், அதை அவங்க சபை மூலமாக நடந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட வஞ்சனைகளில் போதகர்கள் விழுந்து விடக்கூடாது. போதகர்கள் அப்படியே இந்த வஞ்சனைகளில் விழுந்துட்டிங்கன்னா அடுத்த சபைக்குள்ளாரையும் அந்த வஞ்சனைகள் வந்துடும். இவங்க ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் இருக்கிற லிங்க்கில் இருக்கிற பாஸ்டர்ஸை தான் அவங்க பிடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். கோயம்புத்தூரில் இப்படிப்பட்ட சபை ஆரம்பிக்க போகிறோன்னு அவங்க சொன்னதுனால நான் அவங்களை எச்சரிக்கிறேன். உங்கள் பாஸ்டர்ஸ்க்காக உங்கள் பாஸ்டர்ஸ்ட்டு சொல்லுங்கள், இந்த மாதிரி யாராவது கால் பண்ணி வெளிப்படுத்தின விசேஷம் டீச் பண்ணுறேன், உங்களுக்கு தான் தெரியாது, சில பேருக்கு என்னென்னா விசுவாசிகளுக்கு எங்கள் பாஸ்டருக்கு அது தெரியாது இது தெரியாது, அதனால் நாங்கள் வந்து யூடியூப்லேருந்து கற்றுக்க போகிறோம், வேண்டாம். இதெல்லாம் துருபதேசத்தை நீங்கள் பல இடங்கள்லேருந்து கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு உண்டு. இன்றைக்கு ஆன்லைனில் பிரசங்கம் பண்ணுகிற டீச்சிங் பண்ணுற நிறைய காரியங்கள் தவறான நபர்களிடத்துலேருந்து வருகிறது. ரொம்ப நல்லவங்களை போல், பண ஆசை இல்லாதவங்களை போல், ரொம்ப அழகாக வெளியே காட்டி கொள்ளுகிற பலர் போர்வையில் இருக்கிறாங்க. நல்லவர்கள் என்கிற போர்வையில் இருக்கிறவர்கள் தான் அப்படிப்பட்ட உபதேசங்களை செஞ்சிட்ருக்கிறாங்க. உங்கள் போதகர் உங்களுக்கு கொடுக்குற உபதேசமே உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், போதுமானதாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நல்ல ஊழியர்களை தெரிந்தெடுத்து அவர்கள் நல்ல பாஸ்டரா நல்ல மனுஷனா இதெல்லாம் தெரிஞ்சால் அந்த செய்தியை கேட்கணும். இல்லைன்னா நீங்கள் வீட்டில் உட்காந்து பைபிளை வாசி ஜோம் பண்ணிங்கனாலே கர்த்தர் கேட்பார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு தேவையான ஞானத்தை கொடுப்பார். பூர்வ காலத்திலேருந்து நமக்கு வந்த உபதேசங்கள் எல்லாவற்றையும் மாற்றி இன்றைக்கு நூதனமான உபதேசங்களை பரப்புகிற பல சபைகள் பல இடங்களில் நிறுவப்பட்டு கொண்டிருக்கிறது. இவங்க முக்கியமாக இந்த துருபதேச, இது கல்டிக் குரூப்னு உலகம் முழுவதும் அறியப்பட்டவர்கள். ஆனால் இப்போ புது போர்வையில் வர்றாங்க. புது போர்வையில் இப்போ கோவைக்குள்ளாரையும் வர்றதா சொல்லியிருக்கிறாங்க. அவங்க இடம் வாங்க போகிறதாகவும் சர்ச் கட்ட போகிறதாகவும் கேள்விப்பட்டேன். அதனால் இது நேரடியாக என்னோடு அவர்கள் பகிர்ந்து கொண்ட தகவல்.
அதனால் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் உங்கள் திருச்சபையில் பைபிள் ஸ்டடியில்னா பைபிள் ஸ்டடி வைங்க, அவங்களுக்கு உபதேசம் பண்ணுங்க, விசுவாசிகளுக்கு சரியான பாதையில் நடத்துங்க. இல்லைன்னா யாரோ ஒருத்தர் பைபிள் ஸ்டடி நடத்துகிறேன்னு சொல்லி அவங்க அந்த உபதேசங்களை ஆன்லைன்லேயும் உங்கள் விசுவாசிகளுக்குள்ளேயும் கொண்டு வந்து கள்ள உபதேசங்கள் பரவ ஆரம்பிச்சிடும். ஜாக்கிரதையாக இருப்போம். இது கடைசி நாட்கள், ஆண்டவருடைய வருகை மிக சமீபம். இந்த செய்தியை மற்றவர்களோடு ஷேர் பண்ணுங்கள். இது யாரையும் குறை சொல்வதற்காக சொல்லப்பட்டது அல்ல. நாம் கடைசி நாட்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். யார் சரியான உபதேசம் பேசுகிறாங்க, யார் தவறான உபதேசங்களை பேசுகிறாங்கன்றத சத்தியத்திலையும் வசனத்தில் இருந்தால் நம்மால் என்ன செய்ய முடியும், கண்டுபிடிக்க முடியும். அதனால் வேத வசனத்தை அதிகம் வாசியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.